நான் எங்கள் ஆட்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து புஞ்சகிரின்னு ஒரு இடம். இந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காணிக்க வேண்டியதாக இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க போகலாம். சரி போ. நான் தான் சுபிக்ஷன். வெல்கம் டு சுபிக்ஷன் பீடியா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பர்பிள் கலர் பூ இருக்குது. அதுக்கிட்ட இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் கலர் அதே காய் இருக்குது. இந்த காயை வச்சு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் கொஞ்சம் தண்ணி கெட்டி கிடக்கு. இந்த காயை வந்து நான் இந்த தண்ணிக்குள்ளே போட போகிறேன், என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ வெடித்தது பார்த்தீங்களா, இது வெடிக்கக்கூடிய காய். இந்த வெடிக்கிற காய் இருக்குது பார்த்துறீங்களா, அது வந்து மழை பெய்யும் போது வெடித்து பக்கத்தில் செடியாக வளருது. வளர்ந்த பிறகு அது வந்து நம்மளுக்கு நல்ல இயற்கை காட்சியை கொடுக்குது. அதனால தான் நம்ம புஞ்சகரியில் இப்போ அதை நான் காணிச்சிட்ருக்கேன். இது புஞ்சகரியில் இருக்கிற ஒரு ஆறு. இந்த ஆறு வந்து அணைக்கட்டில் இருந்து வருது. இப்போ இந்த ஆறு வந்து கொஞ்சம் தண்ணி குறவாக தான் இருக்குது. தண்ணியாக தான் இருக்கா வருது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த பூவை வந்து ஒவ்வொரு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூ ரொம்ப மணமாக இருக்குது. இதில் எல்லோ கலரும் பிங்க் கலரும் சேர்ந்துருக்கு. இங்க நிறைய செம்பருத்தி இருக்கு. நீங்கள்லாம் செம்பருத்தி வந்து ரெட் கலர்ல தான் பார்த்துருப்பேங்க. அங்க இங்க ரெட்டும் எல்லாவும் சேர்ந்து இருக்கு. இங்க பாருங்க, இந்த பூவை நான் அப்பந்தான் பாக்குறேன். இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து தண்ணியிலேயே இந்த பூவெல்லாம் அப்படி இருக்குது. இது வந்து லைட் பர்பிள் கலரில் இருக்குது. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து தொட்டால் சுருங்கக்கூடிய செடி. இதை நம்ம கை வச்சு தொட்டால் உடனே சுருங்கிடும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, நான் தொட்ட உடனே இந்த செடி இப்படி சுருங்கிச்சு. அதனால தான் இந்த செடியை
சொட்டா சினிங்கின்னு கூப் இங்கே பாருங்க, இந்த செடி வந்து தாத்தா செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை வந்து இந்த மொட்டில் வச்சு இப்படி கிள்ளி விடுவாங்க. சரி ஓகே. மேலே இப்போ பார்த்தீங்களா ஒரு ஏரோப்ளைன் போயிட்டு இருக்கு. இது புஞ்சகிரிக்கு மேலே தான் போகும். நிறைய வாழை மரம் எல்லாம் வளர்ந்து கிடக்கு. பாருங்க இந்த புஞ்சக்கீரி ஆத்துல நிறைய தாரா வருது. இதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்கே இந்த தாராவு குளம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம அந்த அணைக்கட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப அமைதி கிடைக்கும், கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சேன்னு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஊர்ல குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த இயற்கையை பாதுகாக்கணும். இந்த கலையில ரெண்டு பாலம் இருக்கு. இதான் புதுசா கட்டின பாலம், பழைய பாலம் வந்து அந்தா இருக்கு. கீழே தண்ணி போயிட்டு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. புது பாலத்தில் ஏற போகிறோம். இப்போ தான் நான் புஞ்சகிரியில் உள்ள புது பாலத்தில் நின்றுட்டுருக்கேன். கீழே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பாலத்தோட பழைய பாலம் வந்து அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த பழைய பாலத்தில் தான் கிரீடம் அப்படின்னு மலையாள படத்தில் மோகன்லால் நடித்த ஒரு படத்தை தான் அந்த
பழத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த பழத்துக்கு போவோம். பழைய பழத்துக்கு வந்துட்டோம். பழைய பழத்தில் இப்போ போவோம் வாங்க சொல்லிட்டு போயிட்டு. இப்போ நான் அதில் தான் ஏறிட்டு இருக்கேன். இடம்லாம் கட்டி போட்டிருக்காங்க. வாங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போய் பார்க்கலாம். வெயிலா இருந்தா இங்க வந்து நிக்கலாம். இங்கே பாருங்க, இதான் புஞ்சகிரி. இங்கே நான் கொஞ்ச நேரம் நிற்கலான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே மழை பெய்யுது ரொம்ப பயங்கரமாக. அதனால் நான் அப்போ கிளம்பலான்னு பார்த்தேன். புரிஞ்சுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வந்து புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும்